அண்மையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றிருந்தார். வரலாற்றில் முதல் முறையாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார். அதாவது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், உலக புகழ் பெற்ற பத்திரிகை, அமெரிக்க அரசியல்வாதிகளை கூட அது விட்டு வச்சது கிடையாது. அந்த பத்திரிகை சுதந்திரத்தில் பொதுவாக அமெரிக்கா வந்து என்றைக்குமே பல விஷயங்களில் முன்னோடியாக செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து பிரதமர் மோடி, அதாவது பல நாட்டு தலைவர்களும் வராங்க, மோடி வரும்போது மட்டும் ப்ரெஸ் மீட் நடக்குமா நடக்காதான்னு அங்கே ஒரு கேள்வி வந்துடுச்சு. ஏன்னா ஒரு 9 வருஷமாக அதில் வந்து அவர் ப்ரெஸ் மீட்டே கொடுத்தது இல்லைங்கிறப்போ மிகப்பெரிய சாதனை செஞ்சுருக்கார்ல, அந்த நாட்டில் அது பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு அதிசய மனிதரை நம்ம பார்க்க போகிறோம், இவரை கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு பார்த்துருக்காங்க. அது அங்கே வந்து அந்த வழக்கத்தை அவங்க உடைக்கலை. இதை பைடன் தெரியாமல் செய்யலை. அதை வந்து இன்றைக்கி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பிரச்சனை வெளியில் வந்த பிறகு எல்லாருமே வெளில சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அவரை திட்டமிட்டு அவரோட நிறைய நெகோஷியேட் பண்ணி ப்ரெஸ் மீட் வைக்கணும், கண்டிப்பாக 2 கேள்வியாவது நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் வந்து தன்னோட முதலாளியை பார்க்க போகிற மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனோட போனார் இல்லையா, அப்போ அவர் முதலாளி சொல்கிறத கேட்டுதான் ஆகணும். அமெரிக்காவுக்கு போனதில் நமக்கு எந்த லாபமும் இல்லை நம்ம நாட்டுக்கு, உண்மையை சொல்ல போனால். ஆனால் ஒரு விஷயம் இப்போ லாபமாயிருக்கு, என்னென்னா உலக அரங்கில் பிரதமர் மோடி அவருடைய கட்சி எவ்வளவு அவமானகரமான ஒரு செயலை, அதுவும் நம்ம நாட்டுக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு கும்பல் அது, அது வந்து சோசியல் மீடியாவில் தனிநபர்கள் சிக்கினா கூட எவ்வளோ மோசமாக அவங்கள வந்து அவமானப்படுத்தும், ட்ரால் பண்ணுங்கிறத இப்போ இன்றைக்கி உலக அரங்கில் தெரிய வச்சுருக்காங்க. இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலோட பத்திரிகையாளர் சப்ரினா சித்திக் அப்படிங்கிறவங்க, அவங்க யார், அவங்க பின்னணி என்னங்கிறதெல்லாம் நோண்டி அவங்க வந்து மோசமான, அவங்கள மோசமாக சித்தரிக்கிறது, மிரட்டுறது, இது எல்லாத்தையும் சோசியல் மீடியாவில் மோடியுடைய ஆதரவாளர்கள் செஞ்சுருக்காங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வு நலனுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேள்வி. அதுக்கு பிரதமர் மோடி சொல்கிற பதில் என்னென்னா, என்னோடய டிஎன்ஏலேயே ஜனநாயகம் இருக்குங்கிறது பதில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜனநாயகத்தை தவிர எங்கள் நாட்டில் வேறு எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஜனநாயகத்தின் தாய் இந்தியான்னு சொல்கிறாரு. இந்தியா ஜனநாயகத்தின் தாய் தான் இப்போவும். இவரையே சகிச்சுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு நமக்கெல்லாம் சகிப்புணர்வு இருக்கு இல்லையா. ஆனால் இவருடைய ஆட்சி நிர்வாகம் என்ன செய்யுது, ஒரு அரசியல்வாதி நாட்டுக்கு பின்னால் மறைஞ்சக்கூடாது. அதானி மேலே வழக்கு வந்தோடனே கொடியை பிடிச்சிட்டு வந்து இது இந்தியாவின் மீதான தாக்குதல்னு சொல்கிற மாதிரி, நீங்கள் உங்களுடைய ஆட்சி நிர்வாகம் உங்கள் கட்சி இந்த நாட்டின் சிறுபான்மை மக்களுடைய மேம்பாட்டுக்கு ஏதாவது செஞ்சுருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டால், சிறுபான்மை கூட விடுங்க, மனித உரிமைக்கு ஏதாவது செஞ்சுருக்கான்னு கேள்வி கேட்டால், எங்கள் நாட்டில் வரலாறுலாம் அப்படி அப்படின்னு சொன்னால், வரலாற்றை கெடுப்பது நீங்கள்ங்கிறதான குற்றச்சாட்டு. எந்த அமெரிக்காவோட நீங்கள் இன்றைக்கி இராணுவ ஒப்பந்தம் போடுறீங்களோ அந்த அமெரிக்கா தான் உலகம் முழுக்க பல நாடுகளுடைய ஜனநாயகத்தை செதைச்சிருக்கு. ஊடகவியலாளர்களை அடிக்கிறதுல உங்களுக்கு இருக்கிற தைரியம், முன்னாள் பிரசிடெண்ட்டை பேசுறதுக்கு நீங்கள் வந்து ஊடகங்கள், அதுவும் இந்திய ஊடகங்களில் நீங்கள் பேசிக்கிறீங்க, ஆனால் உண்மையில் அமெரிக்காவோட கொஞ்சி கொலாவறீங்க. அவங்களோட இராணுவ ஒப்பந்தங்களில் நீங்கள் நெருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு ஜூனியர் பார்ட்னராக இந்தியாவை மாற்றுறதுக்கு, இஸ்ரேல் மாதிரி ஒரு உலக ரவுடியாக இந்தியாவை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ என்னோடய கேள்வி, இந்த நாடகத்துக்கு பின்னால் கையெழுத்தாயிருக்கிற ஒப்பந்தம் உண்மையில நமக்கு லாபமா? போன தேர்தலில் வரும்போது புல்வாமா தாக்குதலை பயன்படுத்தினாங்க. புல்வாமா தாக்குதலில் இராணுவ வீரர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்க முடியும் என்பதை நாம் இன்னைக்கு பார்க்குறோம். ஆனால் தேசபக்தின்னு பேசிக்கிட்டாங்க. இன்னைக்கு தேசபக்திங்கிற அதே இதை வச்சுக்கிட்டு தான் அமெரிக்கா கூட போய் நீங்கள் ஒப்பந்தம் போடுறீங்க. ஆனால் அமெரிக்கா கிட்ட போட்டிருக்கிற அந்த இராணுவ ஒப்பந்தத்தில் டெக்னாலஜி நமக்கு வரும் என்கிற உத்தரவாதம் உண்டா? உலக நாடுகள்கிட்ட வாங்குங்க வேணாங்களை. சொந்த தொழில்நுட்பத்துக்கு எந்த முயற்சியும் செய்யாத தனியார் முதலாளிகளுடைய லாபம் மட்டுமே மனசில் வச்சு இயங்கக்கூடிய மோடி. மோடியுடைய தனித்துவம் என்னன்னா, இந்த நாட்டில் சட்டப்படியாக ஊழலை தடுக்க இருந்த வாய்ப்புகளை இல்லாமல் செய்து ஊழலை சட்டப்பூர்வமாக மாற்றி இருக்கிறார். இப்போ இதை யார் பேசுவா? எலக்டோரல் பாண்டில் எந்த எதிர்கட்சி காசு வாங்குச்சு, பிஜேபி எவ்வளோ காசு வாங்குச்சு? எதிர்கட்சியில் இருக்கிற நபரை தன்னுடைய கட்சிக்கு ஆள் பிடித்து விசுவாசத்தோடு மாற்றுவதற்கு ஈடி பயன்படுத்தப்படுது 80,000 கோடி. அதாவது என்னன்னா, அச்சடித்து விநியோகிப்பதே ஒரு ஊழலாக நடந்திருக்குங்கிறது தான். இதெல்லாம் விசாரிக்கிறதுல 2 பங்கு நோட்டுகள் திரும்ப வந்துருச்சுன்னு சொல்கிறாங்கல்ல. இல்லை, நோட்டு முழுசாகவே வந்துருச்சு. இப்போ 2,000 ரூபா நோட்டு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னால் அவங்க 80% நோட்டு செல்லாதுன்னு ஆக்கும்போது அத்தனை நோட்டுமே திரும்ப வந்துருச்சு, அத்தனையுமே வெள்ளப்பணமாயிடுச்சு. இந்த விநியோகம் பண்ணுறதுல புதுசாக உருவான கருப்பு பணம் எங்கே போச்சு? மோடி நவம்பர் 8ஆம் தேதி ஒவ்வொரு 8ஆம் தேதியும் வெள்ளையறிக்கை வெளியிட்டிருக்கணும்ல. இத்தனை வருஷத்தில் ஒவ்வொரு தடவையும் நான் இதை செய்தேன், அதனால் இதை சாதித்தோம்னு சொல்ல வேண்டியதானே? ஊழல் முறைகேடெல்லாம் செய்யலான்னு அதை பேசியிருப்பாங்கள்ல, கொண்டாடி இருப்பாங்களே இந்த 8ஆம் தேதியை.
ஏன் இப்பெல்லாம் யாருமே கொண்டாடுறது இல்லை? நாங்கள் பணத்தை ஒழித்த தினம்னு சொல்ல வேண்டியதானே, மக்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஏடிஎம் வாசலில் நின்னதெல்லாம் நாம, கட்டுக்கட்டாக தூக்கிட்டு போனதெல்லாம் அவங்க. ஊழல்வாதிகள் ஒருத்தனும் அகப்படலை, ஆனால் கட்சி எந்த கட்சிக்கு டொனேஷன் கொடுத்தா தப்பிக்க முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. எனவே நாம் வந்து இந்த நேரத்தில் பேச வேண்டியது மோடி என்கிற வீழ்த்தப்பட வேண்டிய சக்தியை பற்றி தான்.